ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வந்து வாங்கினேன். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெயின் யூசேஜாக வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டு என்னோடய பேக் வந்து வெயிட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸோ அது போகிறதுக்காக வாங்கினேன். ஸோ அது வந்து 7 கிலோமீட்டர் தான் அலோடு, ஓகேங்களா? ஸோ அதனால் அது டெஸ்ட் பண்ணதாக நான் வாங்கினேன். ஸோ வெறும் பேக் மட்டும் செக் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 250 ரூபா 260 ரூபா இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 150 ரூபா போட்டோன்னா நம்ம வெயிட்டே வந்து சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இது வந்து 400 ரூபா ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மிஷின் நான் போட்டிருக்கேன். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டிஎக்ஸ் பி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோ பேட்டரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் மூலிமா வந்து ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து சேஃப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ எதனா ஒரு பொருள் மேலே வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆஃப் ஆகிடும். ஸோ அது மாதிரி எரர் என்னென்ன எரர்னு சொல்லிட்டு இதிலே வந்து டிஸ்பிளே ஆகிடும் இண்டிகேட்டர் ஆகிடும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 180 கிலோ வெயிட் தான் இது வந்து தாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். ஸோ உள்ள ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி போட்டு, ஏன்னா அது கிளாஸ் பழகுது. ஸோ அதனால் வந்து ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி போட்டு நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃபாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ண சொல்ல செல்லு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுமாதிரி வந்து இந்த பப்புள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான். ஸோ கண்ணாடியால் ஆனது. ஸோ ஒரு மேனுவல் கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வழக்கம் போல் நம்ம படிக்க போகிறதில்ல. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இதை ஓரத்துக்கு வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கே ஒரு தனி ஒரு லுக்காக இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் என்னென்ன அடிஷ்னலாக வந்து இருக்குது. ஸோ அது நம்ம வாங்கினா 500 ரூபாய் இதை வச்சு நம்ம இதை கூப்பன் வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை தவிர வேறு எதுவும் வாங்க போகிறதில்ல. ஸோ வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஷீல்டு மாதிரி வந்து ஃபுல்லு கண்ணாடியாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. அந்த வரி வரியாக வந்து கோடு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கண்ணாடியிலேயே. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது செல்லு போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து வந்து வெயிட் செக் பண்ணலாம் நம்ம. ஸோ கரெக்டான வெயிட் இருக்கான்னு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது வெயிட்டு. எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த காசுக்கு வந்து ஒர்த்து, ஓகேங்களா?